திரு ரங்கராஜ் இவ்வளோ நேரம் நம்முடைய தோழர்கள் ராமமூர்த்தி இனியன் ராபர்ட் தியாகராசன் மூன்று பேரும் பலவித கருத்துக்களை வச்சாங்க இப்போ நம்ம அந்த ஒரே நாடு தேர்தலுக்கு முன்னாடி இதை பேசுவோம் அப்புறம் ரெண்டாவது தொடர்ந்து பேசுவோம் இந்த கருத்தில் நம்முடைய முகவர்கள் நம்முடைய நம்முடைய தோழர்களுடைய கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது சாத்தியமாக சொல்லுங்கள் ரெண்டையுமே சேர்த்து சொல்லுங்கள் எப்படி இப்போது ஒரு ஒரு கட்சியும் அவங்க கண்ணோட்டத்தில் நாங்கள் சொல்கிறது சரின்னு சொல்கிறாங்க அதான் நம்ம பார்க்குற ஒரு எதாவது இல்லை இப்போது நம்ம ஷாபானும் கேஸோ மற்ற இதில் இப்படி செஞ்சாங்கன்னு சொன்னால் சட்டப்படி என்ன நாட்டில் சட்டம் எல்லோருக்கும் ஒன்று தான் அப்படின்னு எல்லோரும் ஏற்றுக்கிற நிலையில் சுப்ரீம் கோர்ட் சொல்கிறது வந்து இட் இஸ் த லாஸ்ட் வேர்டு இல்லையா சுப்ரீம் கோர்ட் ஏற்றுக்கிறது லா ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் த கண்ட்ரி அது இறுதியாக ஒரு தீர்ப்பு அளிக்கிறதுனா சபரிமலை பொறுத்தவரை எல்லா பெண்களும் அங்கே போய் ஒர்ஷிப் பண்ணுறதுக்கு ரைட் இருக்குன்னு சுப்ரீம் கோர்ட் சொன்னது ஏன் பிஜேபி எதிர்த்தது எதிர்த்தது மட்டும் இல்லை கேரளாவில் சில பெண்கள் அதை பயன்படுத்தி முதல் முறையாக சபரிமலைக்கு உள்ளே போகலான்னு போகும்போது அவங்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் அவங்களுக்கு எதிராக ஒர்பல் அப்யூஸ் அவங்க ஊறு விட்டு விரட்டப்பட்டாங்க அதுதான் நியாயம் எல்லா பெண்களும் ஒன்று தானே சபரிமலைக்கு போகிறதுக்கும் பெண்களுக்கு இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட் ஏற்றுக்கொண்டது ஏன் மறக்கணும் எல்லாம் ஒன்று தானா நாட்டில் ஒரு ஒரு நாட்டுக்கும் ஒரு ஒரு விதமாக நடக்குது எந்த சட்டத்தை வைத்துக்கொண்டு என்ன அமுல்படுத்த போகிறாங்க இந்து மதமே ஒன்று ஒன்றுபட்டு இருக்கா இல்லை அதை நம்ம ஏற்கனவே முடிவில் இல்லை நான் என்ன சொல்லுறேன் எதை வைத்துக்கொண்டு எதை நடைமுறை கொண்டு வர போகிறீங்க எதை நடைமுறை கொண்டு வர போகிறீங்க வடக்குல்லையும் தென்களையும் ஒன்றா யானைக்கு என்ன நாமம் போடுறது வந்து நேற்று போன வாரம் கூட சண்டை நடக்குது கோட்டில் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் நடக்குது சார் அது எல்லா மதங்களும் இருக்கு இருக்குல்ல அப்போ எதை அமுல்படுத்த போகிறீங்கன்ற மத நீங்கள் யூனிஃபார்ம் சொல்லலை நீங்கள் யூனிஃபார்ம் சொன்னால் அது யூனிஃபார்ம் சொன்னதுக்கு மீறியும் வடகல தென்கையும் தல்கலையும் சண்டை போடுறாங்க போராடிட்டு இருக்காங்க நடந்துகிட்டு தான் இருக்கு ரைட்டு அப்போ யூனிஃபார்மிட்டின்றது எங்கே இருக்குன்ற நாட்டில் யூனிஃபார்மிட்டின்றது இல்லை நீங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு ஒரு விதமான பழக்க வழக்கங்கள் இருக்குது கோயில் என்ன செய்யலாம் பண்ணலான்னு இருக்கு இருக்குது இருக்குது இருக்கு இது நீங்கள் சட்டப்படியெல்லாம் ஒன்று தான் சொன்னால் கூட சட்டப்படி கோயிலில் ஆடு கோழி கடா வெட்டக்கூடாதுன்னு தமிழக அரசுலேயே அதிமுக அரசு சட்டம் கொண்டது கொண்டு வந்தது யாரோட அட்வைஸ் கேட்டு அது கொண்டு வந்தாங்க நமக்கு தெரியும் ஆனால் அது வந்து மக்கள் ஏற்றுக்கலையே பெரும்பாலையான மக் மக்கள் இந்து மக்கள் அங்கே வந்து இஸ்லாமியரோ கிறிஸ்டின் வந்து கோயிலில் வந்து கடா வெட்டுறதோ இல்லை கிடையாது அது இந்து மக்கள் தான் அதை கடுமையாக எதிர்த்தார்கள் நமக்கு தெரியும் தேர்தல் நடந்த பிறகு அந்த அரசு அந்த சட்டத்தை வாபஸ் பெற்றது அப்போது நீங்கள் என்ன இந்த நாட்டில் நீங்கள் எப்படி இதெல்லாம் அமுல்படுத்த போகிறீங்க நினச்சது நம்ம நினச்சபடி எல்லாம் நடக்கும்னு நினை நினச்சிட்டு இருந்தால் நடக்காது நாட்டு மக்களோட பழக்க வழக்கங்கள் நீங்கள் ஒரே வாரத்தில் அருமையாக சொன்னீங்க ஏராளமான சடங்குகள் ஏராளமான பழக்க வழக்கங்கள் இது யார் தீர்மானிப்பது நீங்கள் எஸ்சி எஸ்டி ஏரியாவில் போனோன்னா ஒரு மாநிலத்துக்கு மாநில வேறுபாடு இருக்குது நீலகிரி சோ கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கிற படகாஸ் ஒரு விதமான அவங்க பழக்க வழக்கங்களை வைத்திருக்காங்க அவங்க செய்ய வேண்டிய வர்ஷிப்பும் நடக்கும் தெரியுமா தேங்காயை உடைப்பாங்க அந்த தலையில ஆமாம் தலையில் தலையில் அந்த சடங்கு நடத்த போகிற தேங்காயை அவர் தலையில் போட்டு அடிச்சு நொறுக்குவாங்க சில பேர் மண்டே காலியாக இருக்குது அவங்களோட இது என்னென்னா அவர் தப்பே செய்யாத ஒரு குருக்களாக இருந்தால் அவருக்கு ஒன்றும் பாதிப்பு போகிறாங்க அதை நம்பிக்கை தப்பு செய்கிற அதாக இருந்தால் அவர் மண்டை உடஞ்சி போவோம் அது உடஞ்சி வேற ஒருத்தர் கொண்டு இதெல்லாம் நீங்கள் என்ன வேறு சட்டம் கொண்டு வந்து அமுல்படுத்த போகிறீங்களா அந்த மக்கள் மக்களிடையே யார் இப்போ வந்து வந்து செய்ய போய் இதெல்லாம் செய்ய போகிறாங்க என்ன என்ன இந்த இது நான் சொல்கிறது ஒரு சாதாரண ஒரு ரொம்ப சின்ன எக்ஸாம்பிள் இந்த மாதிரி லட்சக்கணக்கான எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது இந்தியா முழுக்க பல்வேறு பழக்க வழக்கங்கள் இப்போ சமூகத்தின் சார்ந்த இந்து சமூக சா சமயத்தை சார்ந்த மக்களுக்கிடையே ஏராளமான டிஃப்ரென்ஸ் இருக்குது பழக்க வழக்கங்களில் இதே வந்து ஒரே ஒரு சீரா ஒரு ஒரு ஆர்டர் போட்டு நீங்க அமுல்படுத்த முடியுமா சார் அப்பா அமல்படுத்த அமல்படுத்த முடியாது சார் ரகுராஜ யூ தஸ் இப்போ அமித்ஷா சொல்ற காரணம் என்ன அதெல்லாம் அரசியல் காரணங்கள் அதெல்லாம் அதை விட்டுருங்க யூனிஃபார்ம்ன்றது நாட்டில் நடைமுறைப்படுத்தியும் இல்ல சாத்தியமில்ல சார் இன்னும் சொல்ல போனா நீங்க அந்த மதத்துக்குள்ளேயே ஏராளமான ரெஃபார்ம்ஸ் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு ஒரு காலத்துல ராஜா ராம் மோன் ராய் இந்த மதத்துல இருந்து வந்தாரு ஆர்யா மகிலா சாட்டி உடன்கட்டை ஏறக்கூடாதுன்னு சட பண்ணிட்டாரு அவர் ஒரு இயக்கம் நடத்தினார் அப்பா இயக்கம் நடத்தின பிறகு அது வந்து தானாக மாறிது அப்போ இந்து ரிலீஜியன் படி காலகாலமாக சத்தியும் நடந்ததும் ஒன்று பெண்களை இறந்த ப பிறகு முக்காடு போட்டுக்கிட்டு இங்கே வந்து அவங்க பூ பூ வைத்து கொள்ளாது பொட்டு வைத்துக் கொள்ளக்கூடாது என்னெல்லாம் சம்பிரதாயங்கள் அந்த நேரத்தில் நடக்குதுன்னு நமக்கு தெரியும் அது கொடூரமானலாம் நடந்திருக்கு அதுவும் இந்த நம்ம இந்து சம சமயத்தில் தான் நடந்திருக்கு இது பிறகு ஒரு ராஜாராம் மோகன் ராய் போன்றவர்கள்லாம் பெரிய பிரச்சாரம் நடத்தி பழக்க வழக்கங்களை கொஞ்சம் மாற்றிக்கிட்ட காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாற்றிட்டாங்க அப்படி சிலது வந்து அந்த சமூகத்தை சார்ந்தவர்களே பழக்க வழக்கங்களை தானாக மாற்றிக்கொண்டு அவங்க இயற்கையாக எல்லோரும் ஏற்றுக்கொண்டு தானாக மாறுகின்ற நிலை வரும்போது தன்னால் ஒரு மாற்றம் வந்து நடக்கிறது ஆனால் மேல் வாரியாக உட்காந்து டெல்லியில் ஒருத்தவர் உட்காந்து கொண்டு இந்தியா முழுக்கவும் ஒரே விதமான சட்டம் பழக்க வழக்கங்கள் ஒரே விதமாக இருக்கணும் ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் ஒரே மாதிரி இருக்கணும் ஒரே சட்டம் எல்லாம் நீங்கள் ஒரு சோஷியல் சிஸ்டம் வந்து நம்ம நாட்டுடைய சோஷியல் சிஸ்டம் வந்து சோ டிவைடட் இன்டு ஸ்கூல்லேயே நீங்கள் எப்படி நீங்கள் அமல்படுத்த முடியும் இட்ஸ் நாட் ப்ராக்டிக்கல் இட்ஸ் நாட் ஃபீஸிபிள் லெட்ஸ் லீப்பிங் டாக்ஸ் லை அப்படின்னு சொல்லுவாங்க நீ தேவையாமல் எதுவப்போ கிளறி நாடு முழுக்க கலவரம் தான் வரும் ஏன்னால் அந்த அந்தந்த ஜாதிகள் உட்பட பழக்க வழக்கங்கள் நான் விட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க எல்லாம் தெருவில் வந்து இறங்கி சண்டை போட வேண்டி வரும் நாடே வந்து இருகிற நிலைக்கு வந்துடும் பழக்க வழக்கங்கள் நீங்கள் தொட்டிங்கன்னா நான் இங்கே இருக்கிற வெட்டுற சமாச்சாரம் சொன்ன மாதிரி மக்கள் போராட வேண்டிய நிலை வந்துடும் இதெல்லாம் செய்ய வேண்டிய செஞ்சால் இன்னும் நாட்டில் இருக்க டிவிஷன்ஸ் தான் அதிகமாகும் டிவிஷன்ஸ் அதிகமாகும் டிவிஷன்ஸ் அதிகமாகும் அதில் பல பேப்பர் கொண்டு வந்துருக்காங்க நேஷ்னல் ரெஜிஸ்டர் பற்றி வரும்போதெல்லாம் பிரச்சனைகள் வரும்போது எக்ஸ்பர்ட்ஸோட ஒப்பீனியன் வந்து ஒரு யூனிஃபார்மிட்டியாக மேல்வாரியாக சட்டத்து மூலமாக நீங்கள் கொண்டு வர நினச்சிங்கன்னா அது நாட்டில் விபரீத விளைவுகளை ஏற்படுத்தும் இட் இஸ் பெஸ்ட் அவாய்டட் அப்படின்னு தான் எக்ஸ்பர்ட்ஸே சொல்கிறாங்க அது விட்டுருங்க இப்போ எக்கனாமிக் ஒன் நேஷன் ஒன் போல் சொல்லுங்கள் ஒன் நேஷன் ஒன் போல் எங்கேருந்து வருது அந்த தேரி எலெக்ஷன் ரீஃபார்ம்ஸுக்கான பேப்பர் ஒரு முப்பத்தைந்து முப்பது ஐந்துஜி குப்தாலேருந்து ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளாக லா கமிஷன் மூலமாக பல்வேறு எக்ஸ்பர்ட் குரூப் செட்டப் பண்ணி அவங்க ரிப்போர்ட் வாங்குறாங்க பார்லிமெண்டரி கமிட்டி பலமுறை இது பரிசீலனை பண்ணியிருக்கு பல 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 ஆண்டுகளில் பல்வேறு ஆட்சிகளில் அது தொடர்ந்து அதோடய சிட்டிங்ஸ் நடந்துருக்கு அதற்கான பார்லிமெண்டரி கமிட்டியும் அதுக்கான ரிவ்யூ பண்ணி அவங்க செய்கிறாங்க இதில் போகிறாங்க ஆனால் எலெக்ஷன் ரிஃபார்ம்ஸ் வந்து ஒன் நேஷன் ஒன் போல் ஒன்று தான் இருக்காதுல எலெக்ஷன் ரிஃபார்ம்ஸில் இருக்கிற எல்லா சப்ஜெக்டும் எடுத்து அரசு அதில் முன்னிறுத்தி செய்யணும் ஏன் இது மட்டும் எடுத்துக்கிறாங்க உதாரணத்துக்கு ப்ரப்போஷல் ரெப்ரஸண்டேஷன் ஆஃப் சிஸ்டம் எலெக்ஷன் ரிசல்ட் வருதுன்னா ஃபஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் பிரின்சிபல்றது இந்தியாவில் இருக்கிற நடைமுறையில் இப்போ இருக்கிற ப்ரின்சிபல்னால் ஏராளமான கட்சிகள் பாதிக்கப்படுகின்றன தமிழ்நாடு மாதிரி எடுத்திங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஐந்து சதவீதம் பத்து சதவீதம் பெருக வாக்கு பெறுகின்றவர்கள் ஃபஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் பிரின்ஸிபல்னால ஒரு தொகுதி கூட இல்லாமல் இருக்காங்க அவங்க கூற சட்டசபையில் எதிரொலிக்கல அஞ்சு பர்சன்ட் ஓட்டு இருந்தால் ப்ரொபோஷன் ரெப்ரஸண்டேஷன் விகிதாச்சார அடிப்படையில் கொடுத்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலில் அவங்க பத்து பத்து எம்எல்ஏக்கள் அவங்க அவங்க கட்சி சார்பாக வர முடியும் ஒரு சிறிய கட்சி ரெண்டு பர்சன்ட் வாங்கினா கூட நாலு எம்எல்ஏக்களோட சட்டசபையில் வரலாம் இதெல்லாம் முக்கியமான ரிப்போர்ட்ஸ் இந்த எலெக்ஷன் கமிஷனில் இருக்குது ஆனால் ஒன் நேஷன் ஒன் போல் மட்டும் அதில் இருக்கிற ஒரே ஒரு பகுதி மட்டும் ஏன் எடுக்கிறாங்க அவங்க பிஜேபி அவங்களுக்கு சாதமாக இருக்குன்னு நினைக்கிறாங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போது நாடு இப்போது இருக்கிற நிலையில் சட்டசபை எலெக்ஷன் வரும்போது மாநில எலெக்ஷனோட லோக்கல் இஷ்யூஸ் பிரதானமாக வருது இல்லை அவங்க வைக்கிற காரணம் நிறைய செலவுகள் வருது காரணம் வந்து நம்ம நம்ம நமக்கு தெரியுங்க நம்ம பத்திரிகை நமக்கு தெரியும் அதாவது இவங்களாம் என்னென்ன பேசிகிட்டு இருக்காங்க நாட்டில் என்னால் செய்கிறாங்க நமக்கு தெரியும் அவனோட காரணம் என்னன்னு சொன்னால் பார்லிமெண்ட்டுக்கும் அசம்பிளிக்கும் ஒன்றா வச்சிங்கன்னா பார்லிமெண்ட் இருக்கிற நேஷ்னல் இஷ்யூஸ் வந்து வில் டாமினேட் தி எலெக்ஷன் சீன் அப்போது ஜென்ரலாக நான் நாற்பது வருஷமாக நான் எலெக்ஷன் கவர் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான் கவர் பண்ணுறேன்னு சொன்னால் எனக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நேஷ்னல் பார்ட்டிஸு பிஜேபி காங்கிரஸ் இந்த மாதிரி கட்சிகள் ஒரு வாக்குகள் கூட வரும் அசம்பிளி எலெக்ஷனில் குறையும் சரி இல்லை அங்கே லோக்கல் ரீஜனல் பார்ட்டிஸ் சரி இம்பேக்ட் வரும் ஆனால் ஒன்றா வச்சிங்கன்னா அவங்களோட நினைப்பு என்னென்னா பார்லிமெண்ட் டாமினேட் சொல்லலாம் அசம்பி எலக்ஷனில் தோக்கிற நிலைமையில் சில அசம்பிளீஸ்ல வருது இல்லை அது அதை அவாய்ட் பண்ணலாம் பார்லிமெண்ட்டை ஓட் பண்ணுற கட்சிக்கும் அசெம்பிளிக்கும் ஓட் போடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு அசெம்பி எலெக்ஷன் ஜெயிச்சி வரலாம் அப்படின்றது அவங்களுடைய கணிப்பு தேர்தல் தனியாக நடக்கும் போது லோக்கல் இஷ்யூஸ் டாமினேட் பண்ணது வெரி குட் அங்க இருக்கிற லோக்கல் ப்ரைடர் கம்யூனிட்டி லோக்கல் லாங்குவேஜ் ரீஜனல் இவ்வளோ நேஷனல் பார்ட்டியாலும் அந்த அளவுக்கு

பல மனைவிங்களோட வாடும் இந்துக்களை நாம் பார்க்குறோம் அதே எல்லாம் அந்த இந்துக்கள் சட்டங்களில் சட்டம் அனுமதிக்கிறா சட்டம் அனுப்பு அனுமதிக்கலான்னு அது வேறு விஷயம் ஆனால் நடைமுறையில் இதெல்லாம் நடந்துகிட்டுருக்கு இப்போது சில குடும்பங்களில் அந்த வழக்கம் இருக்குது இப்போது ஒரு வாரிசு வரலைன்னு சொன்னால் அக்காவோட தங்கையை மணந்து கொள்ளலாம் என்று சில சமூகங்கள் இருக்குது இந்தியா தவறான அதுக்குள்ளே போகலாம் சரி அது ஆனால் நாட்டில் பழக்க வழக்கங்களில் நிறையா இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் சட்டம் ஒரே சட்டம் ஒரே குடும்பத்தில் ஒரே மனைவி இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா வந்து மக்கள் மொழியை பழக்க நான் சொன்னேன் பழக்க இந்தியா வந்து பறந்து விரிந்த நாடு ஒரே சட்டத்தை கொண்டு வந்து எல்லாேருக்கும் அப்ளைடு யூனிஃபார்ம்லி இப்படி பண்ணி தெளிக்கிற மாதிரி நீங்கள் தெளித்து அப்ப மாதிரி ஆட்சி செய்ய முடியாது பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு விதமான நடைமுறைகள் நடைமுறைகள் பழக்க வழக்கங்கள் ஏராளமாக இருக்கின்றன எல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் அட் த ஸ்ட்ரோக் ஆஃப் பென் அட் த ஸ்ட்ரோக் ஆஃப் அண்ட் ஆர்டர் ஒரு ஜியோ போட்டு நீங்கள் நீங்கள் கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தணும்னு நினைச்சிங்கன்னா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க இட் இஸ் நாட் பீசிபிள் சார் நன்றி நம்ம டெரிட்டரியில் அதான் சொல்கிறேன் இந்தியா அப்போது நீங்கள் வந்து என்ன சொல்லணுன்னா எல்லா எல்லோரும் சட்டத்தை மதிக்கணும் ஆனால் நாங்கள் மட்டும் சில சட்டங்களை எதிர்ப்போம்னு சொன்னால் யூஆர் செட்டிங் ராங் எக்ஸாம்பிள் இல்லையா அப்போது நீங்கள் நீங்கள் ஒரு 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 இடத்துல மட்டுமா சார் நடக்குது தகராறு இந்து சொசைட்டிக்குள்ள பல்வேறு இடத்துல தலித் வர்சஸ் தேவர் சில இடத்துல நடக்குது தலித் வர்சஸ் வன்னியர்ஸன் சில இடத்துல நடக்குது அப்புறம் கவுண்டருக்கும் மற்றவங்களுக்கும் சில இடத்துல நடக்குது அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஜாதி வாரியாக இருக்கிற பழக்க வழக்கங்களோ காமன் சிவில் கோடுக்கும் கலவரத்துக்கும் என்ன சார் சம்மதம் இவர் வந்து காமன் சிவில் கோடை விட்டு இப்போ கலவரத்துக்குள்ளே போகிறாரு

டிசொல்யூஷன் ஆஃப் லோக்சபா டிசொல்யூஷன் ஆஃப் அசம்பிளி அதுக்கான அதிகாரங்கள் அதெல்லாம் இருக்குதுன்னா அதெல்லாம் நீக்கணும் பல்வேறு ரூல்ஸ் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் தவிர ஸ்டேட் அசம்பிளீஸோடைய அப்ரூவலும் பண்ணணும் இதை தாண்டி நிறையா சிக்கல்கள் அதில் இருக்குது அந்த சிக்கல்கள் எல்லாம் பேசணும் எப்படி ஒரு ஒரு ஆட்சி கவிதை ஏதோ காரணத்துக்காக ரெசிக்னேஷன் ஏதோ ஒரு வந்தால் ஆல்டர்னேட்டிவ் என்ன அதில் நிறைய டிபேட்லாம் இருக்குது டிபேட்டிங் இஷ்யூவில் அது அவங்களோட சஜஷன் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இப்போ ஒரு அரசியல் கட்சி இல்லாத தீர்மானம் கொண்டு வராங்கன்னு சொன்னால் கூடவே நம்பிக்கை தீர்மானமும் ஒன்று கொண்டு அதாவது மற்ற கட்சிகள் இவங்களை வந்து ஆதரித்து மெஜாரிட்டி இவங்க வந்து காட்டினா தான் அந்த நோ நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் நம்பிக்கை இல்லை தீர்மானமே கொண்டு வர முடியும் அப்போது அந்த மாதிரி டிஸ்டெபிலிட்டி ஸ்டெபிலிட்டிக்கான ஃபேக்டர்ஸ் வந்து இருக்கும் ஒரு மாற்று அரசு அவங்க வந்தால் கூட ரிமைண்டர் ஆஃப் த டேர்ம் வந்து அவ்வளோதான் அந்த ரிமைண்டர் ஆஃப் த டேர்ம் தான் அவங்க கம்ப்ளீட் பண்ண முடியும் அடுத்த எலெக்ஷன் வர இந்த மாதிரி சில இப்போது இருக்கிற நிலமில் இப்போது ஒரு மிட்டம் எலெக்ஷன் வந்துன்னா அவங்களுக்கு அந்த ஐந்து ஆண்டுகள் கிடைக்குது அது போல் சேரத்தெல்லாம் போயிடும் இப்போ அவங்க புதுசாக வர கவர்மெண்ட் இடையில் வந்தாங்கன்னா ரிமைண்டர் அந்த இந்த டேர்ம் தான் அவங்க வந்து ஆட்சி செய்ய முடியும் கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி அதில் சட்ட திருத்தம் அதெல்லாம் இதில் கொண்டு அப்படி வந்து இது மீறி ஒரு அரசு விடுது ஒரு ஆல்டர்னேட்டிவ் கவர்மெண்ட் வரலன்னு சொன்னால் அது கவர்னரோ பிரசிடென்ட் ஆட்சியோ ரிமைண்டர் ஆஃப் டேம் வர அவங்க இருக்கிறதுக்கான சரத்துக்கள் அதில் கொண்டாடணும் இப்போ இப்போ இருக்கிற மாதிரி ஆறு மாதத்துக்குள்ளார தேர்தல் அந்த சேத்தெல்லாம் இல்லாமல் ரிமைண்டர் பீரியட் வந்து கவர்னர் ரூலோ பிரசிடன்ஸ் ரூலோ கொண்டு வந்து இடம்ல ஒரு எலெக்ஷன் வர்றதுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்காக வேண்டி டில் த நெக்ஸ்ட் ஜென்ரல் எலெக்ஷன் வந்து அப்போ இடையில வந்து எலெக்ஷன்லாம் வராது அப்போ இந்த மாதிரி பல சரத்துகள் இருக்கும்போது அது நேஷனல் பேசிஸ்ல ஒரு ஒயிட் கன்சென்சஸ் அமங் பார்ட்டிஸ் வரணும் அந்த கன்சென்சஸ் லா கமிஷன் பல கட்சிகளோட பேசினாலும் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் கட்சிகள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க ஒரு சிக்ஸ்டி டு செவென்டி பர்சன்ட் கட்சிகள் எதுக்குறாங்க அவங்க எதிர்க்கிறதுக்கான பல காரணங்கள் இப்போ நமக்கு போதிய நேரம் நமக்கு இல்ல ஆனா இருக்கு நீங்க தனியா ஒரு சப்ஜெக்ட் வச்சீங்கன்னா

இதை காட்டிலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சிம்பிள் சொல்யூஷன் இதுக்கு என்னன்னா ஒரு சொல்யூஷன் சிம்பிள் சொல்யூஷன் வந்து ஒன்னே வருவார் அது இல்ல அதான் அதை சொல்லிடுறேன் அது உங்க சேனல்ல தான் ஃபர்ஸ்ட் அது வெளிப்பட வரும் சேனல்ல ஃபர்ஸ்ட் பல விஷயங்கள் வந்திருக்காரு அதனால நான் சொல்ல வரேன் சார் இப்ப நீ லோக்சபா டேர்ம் அசெம்பிளி டேர்ம் வந்து நீங்க தர்ட்டி மந்த்ஸா குறைச்சிட்டீங்களா சாரி அப்போ என்ன ஆகுனா நெக்ஸ்ட்டு அசெம்பிளி டேம் வரும்போது லோக்சபா எலெக்ஷன் அதை அதோட சிங்க்ரனைஸ் ஆகும் அதே மாதிரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைன் அசம்பி எலெக்ஷன்ஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக டுவெண்ட்டி சிக்ஸ் டு டுவெண்ட்டி நைன் சார் லோக்சபோ டேர்ம் தேர்ட்டி மந்த்ஸ் வந்துடுச்சுன்னா இந்த தேர்ட்டி மந்த்ஸ் டென்யூர் போடுறதுனால உங்களுக்கு வந்து லோக்சபா அசம்பி எலெக்ஷன் ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் கேப் உள்ள சார் நீங்கள் வந்து இதை ஒன்றா கொண்டு போக பேச வாய்ப்பு தட் இஸ் ஒன்லி ப்ராக்டிக்கல்